நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. 2024க்கான குரு பெயர்ச்சி பலன்களை வந்து பார்ப்போங்க. குருவானவர் இந்த தடவை ஒரு ஸ்பெஷலுங்க. ஏன் அப்படின்னா, திருக்கணிதப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் ரெண்டு பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 2024வது வருடம் பெயர்ச்சி ஆகிறாருங்க. இது வந்து தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதி. குரு பார்க்க கோடி நன்மை. குருவோட பார்வை படுற இடங்கள்ல அனைத்து விதமான தோஷங்களையும் குருவானவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்க. இது வரைக்கும் மேஷத்துல இருந்த குரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போறாருங்க. மேஷம் அப்படின்னா காலபுருஷனுக்கு முதலாம் வீடுங்க. ரிஷபம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு. இரண்டாம் வீடு அப்படின்னா தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இந்த பண காலபுருஷனுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்துல இந்த வருடம் குரு வர்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே மணி ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. குறிப்பா ஒரு சில ராசிகள், அதாவது எந்த ராசிகள் எல்லாம் குரு பார்வைப்படுதோ அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்பவே இன்னும் சூப்பரா இருக்குங்க. குருவானவர் ரிஷபத்துல இருந்து தனது 5ஆம் பார்வையாக கன்னியையும், தனது 7ஆம் பார்வையாக விருச்சகத்தையும், தனது 9ஆம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாருங்க. இது வந்து மிகச்சிறப்பான அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் எல்ர சனியில் ரொம்ப அஷ்டம சனியில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு லாபத்தில் வர்ற குரு ரொம்பவே சூப்பராக இருப்பாருங்க. இப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, எங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுதுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து குரு பெயர்ச்சியானது எப்படி இருக்குன்னு வரிசையா பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு தற்பொழுது 7ஆம் இடத்துக்கு வராருங்க. குரு பெயர்ச்சி வந்து சாதகமாக இருக்கக்கூடிய முக்கிய ராசிகளில் உங்கள் ராசி ஒன்றுங்க. இதுவரைக்கும் தொழிலில், உத்தியோகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் செய்ய போகிறார். குரு நார்மலாகவே பார்த்தா உங்கள் 2க்கும் 5க்கும் உடையவர். இவர் வந்து உங்களுக்கு யோகாதிபதி. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய்க்கு இவர் நண்பரும் கூட. அப்ப கட்டாயம் உங்களுக்கு இந்த சமயத்துல இவர் நல்லதையே செய்வாருங்க. அது மட்டும் இல்லாம அனைத்து விதமான யோகங்களையும் உங்களுக்கு கொடுக்க போறார். நீங்க வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரியான சூழல் உங்களுக்கு வந்து இப்ப உருவாக போகுதுங்க. 7ஆம் இடத்துல இருந்து குரு வந்து 11, 3, 1 இந்த இடங்கள்ல பாக்குறாருங்க. அதாவது 2ஆம் அதிபதி குரு ராசியை பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவே கொடுக்கும். உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்க இதனால் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, மனக்குழப்பம் எல்லாம் நீங்கி பண வரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி காலம் இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் அதிபதி வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடக்கிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. 5ஆம் அதிபதி குரு அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர், குலதெய்வ வழிபாட்டை குறிக்கக்கூடியவராக வராருங்க. குலதெய்வ வழிபாடு இந்த சமயத்தில் உங்களுக்கு நன்மையை வந்து கொடுக்குங்க. குரு 7ஆம் இடத்துலேருந்து தனது 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம், பணவரவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழிலில் இதனால் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட சப்போர்ட் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் நீங்கி இப்போ உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல லாபம் வரும், பணவரவு வருங்க. நீண்ட நாட்களாக வெளியிருந்த பணமும் இப்போ உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கும் மூத்த சகோதரருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இந்த சமயத்தில் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. 11ஆம் இடம் என்பது அபிலாஷைகள், நமது ஆசைகளை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல குரு பார்வைப்படுறதுனால உங்களது நேர்மையான ஆசைகள் அனைத்தும் இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறுங்க. பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும். பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்துச்சு, பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்து வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இந்த சமயத்துல தீரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம படிக்கக்கூடிய மாணவர்கள்
மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வந்து இருக்குங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரம். இது நாள் வரைக்கும் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, கடந்த ஒரு வருஷமாக ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இந்த விருச்சிகராசிக்காரங்களை மாணவர்களோட பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசு மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இந்த குழந்தைகள் வந்து படிப்பாங்கங்க. உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் இருக்குது. அடுத்து குருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா தனது ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறார். மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இப்பொழுது பலிதமாகும். ஒரு விஷயத்துக்காக முன்னே ரொம்ப எஃபர்ட் போட்டிருப்பீங்க, ஆனால் அந்த அளவுக்கு அதுக்கான பலன் கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த சமயத்தில் மே 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொடுத்த வாக்கு நான் என்னால் காப்பாற்றவே முடியலையே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டு இருக்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. நீங்கள் பேசுனதை அடுத்தவங்க எப்பயும் தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்கங்க. நான் ஒன்று நினச்சிட்டு சொல்கிறேன், அது ஒன்று வந்து கம்யூனிகேட் ஆகுதுங்க, இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்க இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு இப்போ குருவோட அருளால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன பேசுகிறீங்களோ அது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்குவாங்கங்க. உங்களுக்கு பேர் புகழ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தலையில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் போகுதுங்க. சொத்துக்கள், விற்காத சொத்துக்கள் உங்களுக்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு சொத்தை விற்று கடனை கட்டணுங்க, இல்லை புது வீடு வாங்கணும், இல்லை புது நிலம் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கு இப்போ இந்த சமயத்தில் இந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், விற்கக்கூடிய யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். இதன் மூலியமாக உங்களுக்கு பேர் புகழ் எல்லாம் ரொம்ப கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து, அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் புதிய பதவிகள் தேடி வர்றதுக்கான யோகம் நல்லா இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டிங் ஃபீல்டில், அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில், டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சொந்த தொழிலில் புதிய முதலீடுகள் பண்ணக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த சமயத்தில் நல்லா இருக்கு. லோன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி அந்யோன்யம் வந்து அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்துச்சுன்னா இந்த சமயத்தில் நீங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட குடும்பம் மன அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கான சூழல் ரொம்பவே சூப்பராக இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்களுக்கு குடும்பத்தில் வந்து நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. எவ்வளோதான் நான் குடும்பத்துக்காக உழைச்சாலும் எனக்கு கெட்ட பேர் தாங்க வருதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த விருச்சிகராசி பெண்களுக்கு இப்போ உங்களை உங்கள் குடும்பத்தினர் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்கங்க. இன்னும் விருச்சிகராசி இன்னும் எங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் இந்த குரு பயிற்சி அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகனோட வழிபாடு பண்ணுறதும் விநாயகர் வழிபாடும் கொள்ளு தானம் பண்ணுறதும் உங்களுக்கு நன்மை அளிக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரு, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, அஸ்தங்கதமாயிட்டாரா, வக்ரமாக இருக்காரா, எந்த இடத்துல இருக்காரு, 1ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல இருக்காரா, கேந்திர ஸ்தானங்களில் இருக்காரா அப்படின்னு பார்த்தா தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுசாக பர்ஃபெக்டாக அமையுங்க. உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க. உங்கள் டீட்டெயில்ஸை அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரொடக்ஷனை கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம்.